மோடி அவர்கள் திருச்சிராப்பள்ளி வந்தபோது அவர் பேசிய விஷயங்களை எல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே வரியில மோடி என்ன பேசினாரு, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல மோடி என்ன பேசினாரு திருச்சிராப்பள்ளியில பன்னாட்டு விமான நிலையத்தை திறந்து வைத்த போது அப்படின்னு கேட்டா, அவர் பேசின ஒரு மணி நேரம் ஸ்பீச் எல்லாம் நம்ம சொல்லவே வேண்டாம். ஒரே வரியில சொல்லணும்னா வாயால ஏகப்பட்ட வடைய சுட்டு சுட்டு தள்ளினார் ஏராளம். அவரை உதாரணத்துக்கு சொல்லணும்னா அங்க வந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகம், எனவே பாரதிதாசன் பற்றி பேசினார், பாரதியார் பற்றி பேசினார், சர் சி வி ராமன் விஞ்ஞானி அவரை பற்றி பேசினார், எம் எஸ் சுவாமிநாதன் மறைந்த வேளாண் விஞ்ஞானி அவர் உணவு பாதுகாப்புக்கு எப்படியெல்லாம் அவர் உழைத்தார் என்பதை பற்றி எல்லாம் பேசினார். ஆனால் பேசிய அந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்றையாவது இவர்கள் ஆட்சியில் கடந்த 10 ஆண்டுகளாக நிறைவேற்றி இருக்கிறார்களா என்கிற கேள்விக்கு பிரதமர் கடைசி வரை பதில் சொல்லவில்லை. எம் எஸ் சுவாமிநாதன் அவ்வளவு பாராட்டினார். எம் எஸ் சுவாமிநாதன் வந்து அவருடைய தலைமையில ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு அந்த கமிஷனுடைய பரிந்துரை என்ன, விவசாயிகள் சாகுபடி செய்வதற்கு எவ்வளவு செலவழிக்கிறார்களோ அந்த செலவினத்தை போல 1.5 மடங்கு அதிகமாக அவர்களது விளைபொருளுக்கு நியாய விலை MSP என்பது நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய முக்கியமான பரிந்துரை. இது அந்த காலகட்டத்தில் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையிலும் இடம்பெற்றிருந்தது. எம் எஸ் சுவாமிநாதன் பரிந்துரையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவோம் அப்படின்னு எழுதியிருந்தார். ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு ஒண்ணு நடக்கல. யாரோ சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டாங்க, கவர்மெண்ட் வந்து செய்யல அப்படின்னு. கேஸ்ல அரசாங்க தரப்புல நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டா, ஆட்சிக்கு வந்து ஓராண்டில் அவங்க தேர்தல் வாக்குறுதியில் இதை நாங்கள் செய்வோம் என்று எழுதிய அந்த மை கூட காய்ந்திருக்காது. உச்ச நீதிமன்றத்துல என்ன அபிடவிட் தாக்கல் பண்றாங்கன்னா, இது சாத்தியமே கிடையாது, எம் எஸ் சுவாமிநாதன் பரிந்துரையை நிறைவேற்றுவது சாத்தியமே இல்லை என்று தைரியமாக பகிரங்கமாக இந்த அரசு அபிடவிட் தாக்கல் செய்கிறது. எம் எஸ் சுவாமிநாதன் உணவு பாதுகாப்புக்கு உதவி செய்தார் அப்படின்னு பேசுகிற மோடியும் அவருடைய அரசாங்கமும் எந்த நிலைமைக்கு இந்தியாவை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க? ரொம்ப பிரமாதமான வடை எது தெரியுமா? ரொம்ப பிரமாதமான வடை. தமிழகத்துல பல மாவட்டங்கள்ல புயல் காரணமாக, அதீதமான மழை பெருக்கின் காரணமாக மக்கள் படுகிற அவதியில் ஒன்றிய அரசும் உங்களோடு சேர்ந்து நிற்கிறோம் அப்படின்னு ஒரே போடா போட்டாரு. அடுத்த போடு இதை விட சூப்பர். என்ன சொல்லிட்டார்னா, தமிழக அரசாங்கத்திற்கு எங்களால் எவ்வளவு முடியுமோ அத்தனை உதவிகளையும் நிவாரணமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லிட்டார். இப்ப நம்ம ஒரு பிரதமர் பொய் சொல்றாருன்னு எனக்கு முன்னால கூட பேச்சாளர் சொன்னார், நமக்கு கஷ்டமா இருக்கு பிரதமர் பொய் சொல்லுகிறார் அப்படின்னு. நீங்க சொல்லி பாருங்க, நம்ம வாயில சொல்றதுக்கே சிரமமா இருக்கு. தமிழக அரசு 21,000 கோடி கேக்குது, நீங்க என்ன கொடுத்தீங்க? இதுக்கு முன்னால இந்த 10 வருஷத்துல எவ்வளவு இயற்கை பேரிடர்களை தமிழகம் சந்தித்து இருக்கிறது? ஒவ்வொரு முறையும் கணக்கு போட்டு இவ்வளவு நிவாரணம் வேண்டும்னு கேட்டா, இதுவரை ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு தந்திருப்பது கேட்டதில் 10% விட குறைவு. இப்ப தமிழக அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில என்ன போட்டிருக்காங்க, 2015 இன்று வரை இந்த பேரிடர் வரை தமிழக அரசு கேட்டதில் ஒன்றிய அரசு கொடுத்தது வெறும் 5% தான். நிதியமைச்சர் வந்து அப்படியே பயங்கரமா பேசுறாங்க, இப்பதான் 450 கோடி கொடுத்தோம், 900 கோடியை 2 தவணையா பிரிச்சு இந்த இப்பதான் 450 கோடி கொடுத்தோம், இது வந்து என்ன இந்த அரசாங்கம் இப்படி பண்ணுது அப்படின்னு தமிழக அரசு அதற்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்கு. இந்த 900 கோடி 2 தவணையா கொடுத்ததெல்லாம் வழக்கமாக ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு வருடா வருடம் அளிக்கிற தொகை, அந்த தொகை வேற. இது அசாதாரணமான ஒரு சூழல், எதிர்பார்க்காத அளவுக்கு கொட்டி தீர்த்த மழை. சிறபுஞ்சியில ஓராண்டு பெய்கிற மழையை விட அதிகமாக தூத்துக்குடி திருநெல்வேலியில பெய்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு ஒன்றிய அரசு ஓடி வர வேண்டாமா? கேட்ட தொகையை கொடுக்க வேண்டாமா? சரி கொடுக்கல, அதையாவது அடக்கமா இருக்கணுமா வேண்டாமா? நிர்மலா சீதாராமன் வருகிறார், பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதல்ல பார்வையிடவே இல்லை, வேக வேகமாக பத்திரிகையாளர் கூட்டத்தை நடத்தி அரசாங்கத்தை விமர்சனம் செய்து அரசியல் லாபம் பார்க்கிற ஏற்பாட்டை செய்கிறார். இதையெல்லாம் எதிர்பார்த்துதான் அன்றிலிருந்து நாம் மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறோம். நான் என்ன கேட்கிறேன், இந்த மாதிரி பேரிடர் வரும்போது ஒன்றிய அரசு ஒரு மாநிலத்திற்கு நிவாரணத் தொகையை ஒதுக்குவது கருணையா கடமையா? கடமை என்று நாம் சொல்லுகிறோம், ஆனால் மோடியும் நிர்மலா சீதாராமனும் அதை கருணை என்று நினைத்துக் கொள்கிறார்கள். புரிதலிலேயே பிரச்சனை. கலைஞர் அவர்கள் நினைத்திருப்பாரா, நாம் மறைந்த பிறகு இப்படியெல்லாம் கூட்டம் போடுவார்கள் என்று அவர் நினைத்த காரியங்களை ஆற்றினார்?
நான் மறைந்த பிறகு இப்படியெல்லாம் கூட்டம் போட்டு புகழுரை கொடுப்பார்கள் என்று நினைத்தார். அவர் பல்வேறு அம்சங்களை கையில் எடுத்தார், நிர்வாகம் செய்தார். அவர் ஆற்ற வேண்டும் என்று நினைத்தவற்றையெல்லாம், அந்த பணிகளையெல்லாம் அவர் ஆற்றினார். அப்படியானால் மறைந்த ஒரு தலைவர் தானே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை, அவர் செய்திருக்கக்கூடிய சில பங்களிப்புகளை நாம் கூட்டம் போட்டு இந்த காலகட்டத்தில் பேசுகிறோம் என்று சொன்னால் அதற்கு என்ன நோக்கம் அவருக்கு எப்படியும் தெரியாது. அப்ப அவரை பற்றிய புகழுரைகளுக்கு, அவருடைய பங்களிப்பு குறித்து நாம் பேசுவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு சமூக தளத்தில், அரசியல் தளத்தில் நம்மை போன்ற மதச்சார்பற்ற கட்சிகள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம், செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் எதிர்நோக்குகிற அரசியல் சவால்கள் என்பது ஏராளமாக இருக்கிறது. எனக்கு முன்னால் பேசிய பேச்சாளர்கள் மிகச்சரியாக குறிப்பிட்டதை போல, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இந்திய குடியரசினுடைய அடிப்படை தன்மையையே மாற்றி அமைப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. எனவே கலைஞர் அவர்களுடைய பங்களிப்பை எங்கிருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அவர் இருந்த காலத்திலிருந்து பார்க்க கூடாது. இன்றைக்கு நாம் சந்திக்கிற சவால்களின் பின்னணியில் அவருடைய பங்களிப்பை இணைத்து பார்ப்பதுதான் பொருத்தமாக இருக்கும். உதாரணமாக, மதச்சார்பின்மை இந்த தத்துவத்தை உயர்த்தி பிடித்தது திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் இன்றைக்கு மதச்சார்பின்மைக்கு வேட்டு வைக்கிற வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே இந்த சூழலில் நின்று கடந்த கால பங்களிப்பை இணைத்து பார்த்தால்தான், கோர்த்து பார்த்தால்தான் நாம் சந்திக்க வேண்டிய சவால்கள் என்ன, அதற்கான தீர்வு என்ன, நாம் பயணம் செய்ய வேண்டிய தூரம் என்ன என்பதெல்லாம் நமக்கு புரியும். அதே போல கூட்டாட்சி கோட்பாடு என்பதிலே எனக்கு முன்னால் பேசிய தலைவர்களும் குறிப்பிட்டார்கள், ஸ்ரீநகரில் நடந்த ஸ்ரீநகர் கான்க்ளேவ் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட மாநாடு, பல்வேறு அரசியல் கட்சிகள் பங்கேற்ற மாநாடு, திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்பட அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்டு சில முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றி மத்திய அரசே அனைத்து உரிமைகளையும் அனைத்து அதிகாரங்களையும் பறித்து கொள்ளக்கூடாது, கையில் வைத்துக் கொள்ளக்கூடாது, இது மாநிலங்கள் இணைந்த ஒன்றியம்தான் இந்தியா, எனவே மாநிலங்களுக்கான உரிமை அணு அளவு கூட குறையக்கூடாது என்று சிறப்பான தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றிய காலம் உண்டு. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை, மோடி அவர்களுடைய ஆட்சியில மாநில உரிமைகள் படிப்படியாக பறிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. கூட்டாட்சி கோட்பாடு என்பதிலே அணுவளவும் நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சிதான் ஒன்றியத்திலே ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே இந்த சூழலில் கூட்டாட்சி கோட்பாட்டை பாதுகாக்க, மாநில உரிமைகளை பாதுகாக்க கலைஞர் அவர்கள் ஆற்றிய பங்கு, இன்றைக்கு பலரும் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், இதிலே இணைத்து பார்க்க வேண்டும். மத்தியிலே இருக்கக்கூடிய ஆட்சி பின்பற்றக்கூடிய சித்தாந்தத்தின் மையப்புள்ளி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஸ்மிருதி, மனுவாதம் என்கிற உயர் சாதி ஆதிக்க ஆணாதிக்க அம்சங்கள் தான் மனுவாதத்தில் உள்ளன, இதுதான் எங்களுடைய சித்தாந்தம் என்று பகிரங்கமாக பேசுகிற ஒரு இயக்கம்தான் இன்றைக்கு இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. எனவே சமநீதி, சமூக நீதி, பெண்ணுரிமை இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு கலைஞர் அவர்கள் ஆற்றிய பங்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஆற்றியுள்ள பங்கையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆபத்தான சூழலோடு நாம் இணைத்து பார்ப்பதுதான் பொருத்தமாக இருக்கும். இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். கலைஞர் அவர்களை பொறுத்தவரை 1989 அவர் முதலமைச்சராக இருந்து ஆட்சி நடந்தபோது, என்னுடைய தாயாரும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய ஸ்தாபக பொதுச் செயலாளரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவருமான தோழர் பாப்பா உமாநாத் அவர்கள் திருவரம்பூர் சட்டமன்ற எம்எல்ஏவாக உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரும் அந்த சபையில் இருந்தார். கலைஞர் அவர்கள் இருந்த போதெல்லாம் வாத பிரதிவாதங்கள் மிக சுதந்திரமாக ஜனநாயக ரீதியாக நடக்கும்.
மைக்கை ஆஃப் பண்ணுறது, அடிப்பது, உதைப்பது, மிரட்டுவது இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நடந்தது கிடையாது. எனவே அனைத்து உறுப்பினர்களும் சுதந்திரமாக அவர்களுடைய கருத்துக்களை சொல்வார்கள். பூர்வீக சொத்தில் பெண்களுக்கு சமபங்கு என்கிற ஒரு மிகச்சிறப்பான சட்டத்தை அந்த 89-90களில் தான் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அதை கொண்டு வந்தார். அந்த நேரத்தில் சட்டப்பேரவையில் அனல் பறக்கும் விவாதம் என்பது நடக்கிறது. கட்சியை தாண்டி கூட ஒரு சிலர் இந்த சட்டம் வந்துவிடக்கூடாது என்பதிலே குறியாக இருந்தார்கள். ஏன்னா பெண்களுக்கு வந்து சொத்துல சமபங்கு கொடுத்தா நாடு சீரழிந்து விடாதா அப்படின்லாம் 1950களிலேயே நிறைய விவாதம் நாடாளுமன்றத்தில் நடந்திருக்கு. அதனுடைய மிச்ச சொச்சமாக சம உரிமை கொடுக்க கூடாது என்று வாதிட்ட எம்எல்ஏக்களும் உண்டு. அதுல ஒரு குறிப்பிட்ட கட்சியைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர், நான் பெயர் சொல்லலை, அவர் என்ன வாதத்தை முன்வைத்தார், அதாவது இந்த சட்டம் கூடாது, சொத்துல சமபங்கு பெண்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு அவர் முன்வைத்த வாதம் என்ன அப்படின்னு பார்த்தார். நாங்கள்லாம் ராத்திரி 12 மணிக்கு ரோட்ல போவோம், நீங்க வர முடியுமா? அப்ப அதுல சமத்துவம் இல்லை உங்களுக்கு, சொத்துல மட்டும் சமம் கேட்கறீங்களே, சமத்துவம் கேட்கறீங்களே அப்படின்னு அவரு சொன்னார். அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே தொடர் பாப்பா உமானா டக்குன்னு எந்திரிச்சு நின்று சொன்னாங்க, ராத்திரியில பெண்களால சுதந்திரமாக ரோட்ல வர முடியலன்னா அதுக்கு காரணம் உங்களை போன்றவர்கள் ரோட்ல அலையறதுனாலதான், எங்களால் வர முடியவில்லைன்னு எந்திரிச்சு நின்று டான்னு பேசினாங்க. கலைஞர் அதை ரசித்தார், வரவேற்றார். எனவே இப்படியான வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவில் பூர்வீக சொத்துல சமபங்கு என்கிற சட்டத்தை நிறைவேற்றிய, முதலில் நிறைவேற்றிய ஒரு சில மாநிலங்கள்ல தமிழகமும் ஒன்று என்பதை இந்த நேரத்துல பெருமையோடு சொல்ல வேண்டியிருக்கிறது. 89 தேர்தல்ல திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில பல நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது, பெண்களுக்கான பல திட்டங்களும் அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே தேர்தல் முடிந்து திமுக வெற்றி பெற்று கலைஞர் அவர்கள் முதல்வரான பிறகு சென்னையில் இருந்த பெண்கள் அமைப்புகள் சார்பில் அவருக்கு பாராட்டு விழா அப்படிங்கிறது ஒன்று ஏற்பாடு பண்ணோம். அந்த நிகழ்ச்சிக்கு தொடர் பாப்பா உமானாத் போயிருக்க வேண்டும், அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக நான் தான் அந்த நிகழ்ச்சிக்கு போனேன். நாரதுக்கான சபா, பெரிய ஹால், முழுக்க முழுக்க மக்கள் இருந்தார்கள். ஏராளமாக பெண்கள், சரிபாதியை விட அதிகமாக பெண்கள் இருந்தார்கள். அப்ப பெண்களின் தரப்பில் சில கோரிக்கைகளை முன்வைக்கிற கூட்டமாக நாங்கள் அதை மாற்றினோம். வெறும் பாராட்டு என்று மட்டும் கலைஞரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார். பெண்கள் இயக்கங்கள் சார்பாக நடக்கக்கூடிய கூட்டம்னு சொல்லும் போது நிச்சயமாக அதுல சில கோரிக்கைகள் வரும் என்பதை புரிந்துதான் அந்த கூட்டத்தை அவர் நடத்தினார். அவரும் அதிலே பங்கேற்றார். அந்த நேரத்துல தான் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை என்பது அறிவிக்கப்பட்டது, முதன் முதலாக அறிவிக்கப்பட்டது. அதுல அதை பற்றி சிலர் சொல்லும் போது கூட பெண்களை ஏதோ திருமணத்திற்கு தள்ளுவது போல இந்த திட்டம் இருக்கிறது என்று விமர்சனம் செய்தவர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் எங்களை போன்ற இயக்கங்கள் இதில் திருமணம் மட்டும் நோக்கம் அல்ல, கல்வி என்கிற நோக்கமும் இருக்கிறது. எனவே கல்வி திருமணம் இரண்டையும் இணைத்த நலத்திட்டமாக இது இருப்பதால் அதை வரவேற்க வேண்டும்ங்கிற அடிப்படையில தான் நம்ம பேசினோம். அன்னைக்கு அந்த அறிவித்த திட்டத்துல பெண்கள் வந்து 8ஆம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும், அந்த நேரத்துல திருமணம் நடந்தால் திருமண உதவித்தொகை இவ்வளவு என்பது அறிவிக்கப்பட்டது. அப்ப அந்த கூட்டத்துல நாங்க என்ன பேசினோம்னா, 8ஆம் வகுப்புங்கிறது பொதுவான பெண்களுக்கு பொருத்தமாக இருக்கலாம், ஆனால் பட்டியல் இன பழங்குடியின பெண்கள் 8ஆம் வகுப்பு முடித்தால்தான் திருமண உதவித்தொகைன்னு சொன்னா பெரும்பாலான பெண்களுக்கு அது கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பு தான் அதிகம். எனவே அவர்களுக்கு கல்வி தகுதியை 5ஆம் வகுப்பாக குறைக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அன்றைக்கு நாங்கள் முன்வைத்தோம். அதே போல பட்டா வழங்குவது, நிலப்பட்டா வழங்குவது சம்பந்தமாக சில அறிவிப்புகள் ஏற்கனவே அந்த அரசால், திமுக அரசால் கொடுக்கப்பட்டன. அதுல கூட நாங்க என்ன கேட்டோம், குடும்பத்துல சொத்து நிலமா இருந்தா அந்த நிலம் வந்து பெண்ணுக்கு வர்றதே கிடையாது, மகனுக்குத்தான் அந்த சொத்துங்கிறது போகும், பெண்ணுக்கு கிடைப்பது கிடையாது. எனவே குறைந்தபட்சம் அரசாங்கம் நில விநியோகம் செய்யும் போது அந்த பட்டாவை ஆணின் பெயரில் மட்டும் கொடுக்காமல் கணவன் மனைவி இருவரையும் இணைத்து
கூட்டுப்பட்டாவாக அளிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் நாங்கள் முன்வச்சோம். இந்த மாதிரி பெண்கள் நல திட்டங்கள் சிலவற்றை பாராட்டி சிலவற்றில் இப்படிப்பட்ட திருத்தங்கள் இருந்தால் தமிழக பெண்களுக்கு அது உதவிகரமாக இருக்குங்கிற விஷயத்த சொன்னோம். அவர் வந்து ஏற்புரை ஆற்றும்போது அவர் நேரடியாக கமிட் பண்ண முடியாது, ஏன்னா அரசாங்கம்னு ஒன்று இருக்கு, அமைச்சரவைன்னு ஒன்று இருக்கு. ஆகவே பாசிட்டிவாக இந்த விஷயங்களையெல்லாம் நாங்கள் கணக்கில் எடுப்போம்னு சொன்னார். அதற்கு பிறகு அமைச்சரவை கூட்டத்தில் இந்த கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த திருத்தங்களோடு தான் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அதே போல பல்வேறு தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் பெண்கள் மீதான வன்முறை, குழந்தைகள் மீதான வன்முறை நடக்கும் போதெல்லாம் முதலமைச்சர் அவர்களுடைய தலையீடு வேண்டும் என்று நிறைய மனுக்களை எங்களுடைய சங்கத்தின் சார்பாக கொடுப்போம். தலைமைச் செயலகத்தில் அவரை பார்த்துருக்கோம், கோபாலபுரத்தில் அவருடைய இல்லத்திற்கு சென்று பார்த்துருக்கிறோம். அதில் என்னுடைய தாயார் கூட வந்தால் கண்டிப்பாக கலைஞர் அவர்கள் எழுந்து நின்றுதான் வரவேற்பார். அந்த அளவுக்கு பண்பு மிக்கவராக இருந்தார், எழுந்து நின்று வரவேற்பார், அமருங்கள் என்று சொல்வார். அவர் அமர்ந்த பிறகுதான் கலைஞர் அவர்கள் அமர்வார். நாங்கள் கொடுத்த பல மனுக்கள், தனிப்பட்ட வன்முறை சம்பவங்கள், அதிலெல்லாம் நீதி கிடைக்க நியாயம் கிடைப்பதற்கான பல தலையீடுகளையும் கலைஞர் அவர்கள் செய்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட தலையீடு இருக்கிற, கவனம் இருக்கிற ஒரு நிர்வாகம் என்பது இருந்தால்தான் தமிழகத்தினுடைய பெண்களுக்கு அது உதவி செய்வதாக இருக்கும் என்று நாம் இன்றைக்கு நினைப்பதெல்லாம் அன்றைக்கு அவருடைய ஆட்சியிலே அவர் இந்த அம்சங்களை எல்லாம் நடத்தி காட்டியிருக்கிறார் என்று நிச்சயமாக சொல்ல முடியும். அதே போல இன்றைக்கு சமூக நீதி இப்படியான விஷயங்கள் எனக்கு நினைவு இருக்கிறது. கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் தான் சமூக நீதிக்கான ஒரு துறை என்பது உருவாக்கப்பட்டது. அந்த துறையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சாதிய பாகுபாடுகளை எதிர்த்து, அதே போல பெண்கள் மீதான பாகுபாடுகளை எதிர்த்து பரப்புரை செய்வது என்பது அந்த துறையினுடைய ஒரு முக்கிய நோக்கமாக முன்வைக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு அந்த துறை இல்லை. அதனால நான் போகிற எல்லா இடங்களிலும் கனிமொழி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்கள் அல்லது அமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்கள் என்று எங்கு வாய்ப்பு கிடைத்தாலும் இந்த கோரிக்கையை நாங்கள் மறக்காம முன்வைக்கிறோம். அந்த சமூக நீதித்துறை என்பது இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் கொண்டு வரப்பட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து பிஜேபி மாதிரியான, ஆர்எஸ்எஸ் மாதிரியான இயக்கங்கள் மக்களை மூளைச்சலவை செய்வதற்கு பொய்யான செய்திகள், போலியான புகைப்படங்கள், போஸ்ட் ட்ரூத் என்று சொல்லக்கூடிய உண்மையை சொல்லாமல் அதை மக்களை கிளர்ந்தெழ வைக்கிற, உணர்ச்சி வசப்படுகிற விஷயங்களை மட்டும் பரப்புரை செய்கிற, வதந்திகளை மட்டுமே மூலதனமாக வைத்து அரசியல் பிழைப்பு நடத்துகிற, அரசியல் வியாபாரம் நடத்துகிற ஒரு ஆட்சியின் கீழ் நாம் இருக்கிறோம், ஒன்றிய ஆட்சியின் கீழ். அப்ப இந்த சமூக நீதிக்கான கருத்து தலைவர்களுடைய மனதில் இருந்தால் மட்டும் போதாது. தமிழகத்தினுடைய பட்டி தொட்டி எங்கும், மூளை முடுக்குகளில் எங்கும் சாதிய பாகுபாட்டுக்கு எதிராக, பெண்ணடிமைத்தனத்திற்கு எதிரான பரப்புரைகள் அரசால் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த சமூக சீர்திருத்தத்துறை அல்லது சமூக நீதித்துறை என்பது மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை இந்த மேடையிலிருந்தும் ஒரு கோரிக்கையாக முன்வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு மதத்தின் பெயரால் மக்களை பிரிவுபடுத்துகிறார்கள், பிளவுபடுத்துகிறார்கள். எனக்கு முன்னால் பேசிய பேச்சாளர்கள் சொன்னதை போல மோடி அவர்கள் திருச்சிராப்பள்ளி வந்தபோது அவர் பேசிய விஷயங்களை எல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே வரியில மோடி என்ன பேசினாரு, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல மோடி என்ன பேசினாரு திருச்சிராப்பள்ளியில பன்னாட்டு விமான நிலையத்தை திறந்து வைத்த போது அப்படின்னு கேட்டா, அவர் பேசின ஒரு மணி நேரம் ஸ்பீச் எல்லாம் நம்ம சொல்லவே வேண்டாம். ஒரே வரியில சொல்லணும்னா, வாயால ஏகப்பட்ட வடைய சுட்டு சுட்டு தள்ளினார். ஏராளம், அவரை உதாரணத்துக்கு சொல்லணும்னா அங்க வந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகம், எனவே பாரதிதாசன் பற்றி பேசினார், பாரதியார் பற்றி பேசினார், சர் சி வி ராமன் விஞ்ஞானி அவரை பற்றி பேசினார், எம் எஸ் மறைந்த வேளாண் விஞ்ஞானி அவர் உணவு பாதுகாப்புக்கு எப்படியெல்லாம் அவர் உழைத்தார் என்பதை பற்றியெல்லாம் பேசினார். ஆனால் பேசிய அந்த விஷயங்களில்
ஏதாவது ஒன்றையாவது இவர்கள் ஆட்சியில் கடந்த 10 ஆண்டுகளாக நிறைவேற்றி இருக்கிறார்களா என்கிற கேள்விக்கு பிரதமர் கடைசி வரை பதில் சொல்லவில்லை. எம் எஸ் சுவாமிநாதன் அவ்வளவு பாராட்டினார். எம் எஸ் சுவாமிநாதன் வந்து அவருடைய தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு அந்த கமிஷனுடைய பரிந்துரை என்ன, விவசாயிகள் சாகுபடி செய்வதற்கு எவ்வளவு செலவழிக்கிறார்களோ அந்த செலவினத்தை போல 1.5 மடங்கு அதிகமாக அவர்களது விளைபொருளுக்கு நியாய விலை MSP என்பது நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய முக்கியமான பரிந்துரை. இது அந்த காலகட்டத்தில் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையிலும் இடம்பெற்று இருந்தது. எம் எஸ் சுவாமிநாதன் பரிந்துரையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவோம் அப்படின்னு எழுதியிருந்தார். ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்றும் நடக்கல. யாரோ சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டாங்க, கவர்மெண்ட் வந்து செய்யல அப்படின்னு. கேஸ்ல அரசாங்க தரப்புல நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டா, ஆட்சிக்கு வந்து ஓராண்டில் அவங்க தேர்தல் வாக்குறுதியில் இதை நாங்கள் செய்வோம் என்று எழுதிய அந்த மை கூட காய்ந்திருக்காது. உச்ச நீதிமன்றத்தில் என்ன அபிடவிட் தாக்கல் பண்றாங்கன்னா, இது சாத்தியமே கிடையாது, எம் எஸ் சுவாமிநாதன் பரிந்துரையை நிறைவேற்றுவது சாத்தியமே இல்லை என்று தைரியமாக பகிரங்கமாக இந்த அரசு அபிடவிட் தாக்கல் செய்கிறது. எம் எஸ் சுவாமிநாதன் உணவு பாதுகாப்புக்கு உதவி செய்தார் அப்படின்னு பேசுகிற மோடியும் அவருடைய அரசாங்கமும் எந்த நிலைமைக்கு இந்தியாவை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க? இப்ப சமீபத்தில் வெளியிடப்பட்ட பசி என்பதற்கான குறியீட்டில் உலக நாடுகள் எந்த தரவரிசையில் இருக்கிறது, ஹங்கர் இண்டெக்ஸ், குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய பசி பட்டினிங்கிற இடத்துல நாடுகள் எங்க இருக்குன்னு பார்த்தா, சென்ற முறை இருந்ததை விட இன்னும் 4 இடங்கள் சரிந்து 111வது இடத்தில் இந்தியா மிகவும் கேடுகட்ட நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய தலையெழுத்தல்ல. நாமெல்லாம் என்னமோ உழைக்கல, நம்ம ஒழுங்கா வேலை பார்க்கல, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறோம் என்பதல்ல உண்மையான காரணம். இந்த அரசாங்கம் கடைபிடிக்கிற மோசமான கொள்கைகள் தான். அப்ப இவர் எம் எஸ் சுவாமிநாதனை பற்றி சொல்லுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. பல்கலைக்கழகம் பற்றி பேசுகிறார். மாநில பல்கலைக்கழகங்கள்ல தமிழகம், கேரளா, பஞ்சாப் உள்பட பல மாநிலங்கள்ல என்ன நடக்குது, மாநில பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர் நியமனத்தில் கூட வேந்தர் என்கிற முறையில் ஆளுநர் தலையிடுகிறார், குறுக்கீடு செய்கிறார், சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்களை எல்லாம் முடக்கி வைக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி அல்லாத எதிர்கட்சி நடத்துகிற அரசாங்கம் என்று சொன்னால் அவர்களுடைய வேலைகளை முடக்குகிற, குந்தகம் விளைவிக்கிற ஒரு அரசியல் கருவியாக ஆளுநர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பதை இன்றைக்கும் தமிழகம் உட்பட பல இடங்கள்ல நம்ம வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனவே பல்கலைக்கழகத்தை பற்றி அவர் பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? அனைத்து இளைஞர்களும் சிறப்பாக வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனா இந்தியா முழுக்க பல்கலைக்கழகங்கள்ல இடைநிற்றல், டிராப் அவுட் என்று வரும்போது அதிகமாக இடைநிற்றல் யாருக்கு நடக்கிறது என்று சொன்னால், பழங்குடியின மாணவர்கள், பட்டியலின மாணவர்கள், OBC என்று அழைக்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், அவங்கதான் வந்து இடைநிற்றல் அதிகமாகிறது. பல்கலைக்கழகங்கள்ல சாதிய பாகுபாடு தலைவிரித்தாடுகிற ஏற்பாட்டை மத்திய பல்கலைக்கழகங்கள்ல நம்ம வந்து பார்க்கிறோம். அதனால ஒரு பக்கம் இதையெல்லாம் அனுமதித்து விட்டு, இதையெல்லாம் ஊக்கப்படுத்தி விட்டு, சாதி என்பதை ஒரு ஓட்டுக்கள் பெறுகிற ஒரு ஆயுதமாக வைத்து கொண்டே மறுபக்கம் பல்கலைக்கழகங்களை, இளைஞர்களை போற்றி புகழ்ந்து பேசுகிறார் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் வந்து வாயில வட சுட்ட விஷயம் கிடையாதா? ரொம்ப பிரமாதமான வடை எது தெரியுமா? ரொம்ப பிரமாதமான வடை, தமிழகத்துல பல மாவட்டங்கள்ல புயல் காரணமாக, அதீதமான மழைப்பெருக்கின் காரணமாக மக்கள் படுகிற அவதியில் ஒன்றிய அரசும் உங்களோடு சேர்ந்து நிற்கிறோம் அப்படின்னு ஒரே போடா போட்டாரு. அடுத்த போடு இதை விட சூப்பர். என்ன சொல்லிட்டார்னா, தமிழக அரசாங்கத்திற்கு எங்களால் எவ்வளவு முடியுமோ அத்தனை உதவிகளையும் நிவாரணமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லிட்டார். இப்ப நம்ம ஒரு பிரதமர் பொய் சொல்றாருன்னு எனக்கு முன்னால கூட பேச்சாளர் சொன்னார், நமக்கு கஷ்டமா இருக்கு.
பிரதமர் பொய் சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க, நம்ம வாயில சொல்றதுக்கே சிரமமா இருக்கு. தமிழக அரசு 21,000 கோடி கேட்குது, நீங்க என்ன கொடுத்தீங்க? இதுக்கு முன்னால இந்த 10 வருஷத்துல எவ்வளவு இயற்கை பேரிடர்களை தமிழகம் சந்தித்து இருக்கிறது? ஒவ்வொரு முறையும் கணக்கு போட்டு கணக்கு போட்டு இவ்வளவு நிவாரணம் வேண்டும்னு கேட்டா, இதுவரை ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு தந்திருப்பது கேட்டதில் 10% விட குறைவு. இப்ப தமிழக அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில என்ன போட்டிருக்காங்க, 2015 இன்று வரை இந்த பேரிடர் வரை தமிழக அரசு கேட்டதில் ஒன்றிய அரசு கொடுத்தது வெறும் 5% தான். நிதியமைச்சர் வந்து அப்படியே பயங்கரமா பேசுறாங்க, இப்பதான் 450 கோடி கொடுத்தோம், 900 கோடியை 2 தவணையா பிரிச்சு இந்த இப்பதான் 450 கோடி கொடுத்தோம், இது வந்து என்ன இந்த அரசாங்கம் இப்படி பண்ணுது அப்படின்னு தமிழக அரசு அதற்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்கு. இந்த 900 கோடி 2 தவணையா கொடுத்ததெல்லாம் வழக்கமாக ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு வருடா வருடம் அளிக்கிற தொகை, அந்த தொகை வேற. இது அசாதாரணமான ஒரு சூழல், எதிர்பார்க்காத அளவுக்கு கொட்டி தீர்த்த மழை, சிறபுஞ்சியில ஓராண்டு பெய்கிற மழையை விட அதிகமாக தூத்துக்குடி திருநெல்வேலியில பெய்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு ஒன்றிய அரசு ஓடி வர வேண்டாமா, கேட்ட தொகையை கொடுக்க வேண்டாமா? சரி, கொடுக்கல, அதையாவது அடக்கமா இருக்கணுமா வேண்டாமா? நிர்மலா சீதாராமன் வருகிறார், பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதல்ல பார்வையிடவே இல்லை, வேக வேகமாக பத்திரிகையாளர் கூட்டத்தை நடத்தி அரசாங்கத்தை விமர்சனம் செய்து அரசியல் லாபம் பார்க்கிற ஏற்பாட்டை செய்கிறார். இதையெல்லாம் எதிர்பார்த்துதான் அன்றிலிருந்து நாம் மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறோம். நான் என்ன கேட்கிறேன், இந்த மாதிரி பேரிடர் வரும்போது ஒன்றிய அரசு ஒரு மாநிலத்திற்கு நிவாரணத் தொகையை ஒதுக்குவது கருணையா கடமையா? கடமை என்று நாம் சொல்லுகிறோம், ஆனால் மோடியும் நிர்மலா சீதாராமனும் அதை கருணை என்று நினைத்துக் கொள்கிறார்கள். புரிதலிலேயே பிரச்சனை. இப்ப சமீபத்துல வாரணாசியில சாமியார்கள் மாநாடு ஒன்று நடந்தது. அந்த மாநாடு என்ன ஒரு தீர்மானம் நிறைவேற்றியதுன்னு சொன்னா, பிஜேபி ஆட்சியில RSS-னுடைய வழிகாட்டுதல்ல இந்துத்துவ ராஷ்டிரம் என்பது அமைக்கப்பட்டால் அதனுடைய அரசியல் சாசனம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அங்க தீர்மானம் போடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த தீர்மானத்தை நாங்கள் ஏற்கவில்லைன்னு ஒன்றிய அரசாங்கம் சொல்லல, அப்படின்னா அதை ஏற்கிறதுன்னு அர்த்தம். அல்ல, தெளிவா என்ன சொல்லியிருக்காங்க, சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் குடிமக்களாக இருக்கலாம், ஆனால் ஓட்டு போடுகிற உரிமை இல்லை. எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க, ஏன்னா ஓட்டு அவங்களுக்கு வராது, சிறுபான்மை மக்களோட ஓட்டு வராதுங்கிறதுனால ஓட்டு போடுகிற உரிமை இல்லை. அடுத்தது நீதி பரிபாலனம், நம்ம ஐபிசின்னு பேசுறோம், சிஆர்பிசின்னு பேசுறோம், இந்திய சாட்சிய சட்டம்னு பேசுறோம், அது மூணுத்துக்கும் ஹிந்தியில பெயர் வச்சது மட்டும் இல்லாம மூணுனுடைய உள்ளடக்கத்தையும் கம்ப்ளீட்டா மாத்தி பார்லிமெண்ட்ல 146 எதிர்கட்சி எம்பிக்களை கல்தா கொடுத்து இடைநீக்கம் செய்துவிட்டு ஆமாசாமி போடுறவங்க மட்டும் உள்ள நாடாளுமன்றத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அவசர அவசரமாக இந்த 3 மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டன. இதனுடைய முன்னோடியாகத்தான் சாமியார்கள் மாநாடு என்ன சொல்லுது, நீதி பரிபாலனம் ஐபிசி அடிப்படையில நடக்காது, சிஆர்பிசி அடிப்படையில நடக்காது. சரி, வேற எந்த அடிப்படையில நடக்கும் அப்படின்னா, திரேதாயுகம், துவாபர யுகம், அதெல்லாம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நீதி எப்படி இருந்ததோ அதுதான் இந்துத்துவ ராஷ்டிரத்துல நீதியாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அந்த காலத்துல எப்படி இருந்தது கேள்வியே கிடையாது. உன்னை ஒழிக்கணும்னு ராஜா நினைச்சார்னா மந்திரி நினைச்சார்னா சிரச்சேதம் தான். பட்டியலின பழங்குடியின மக்களுக்கெல்லாம் எந்த விதமான உரிமையும் கிடையாது, நான் நீங்க கீழே தான் கிடக்கணும், நாங்க மேல ஏறி நின்று மிதிப்போம்னு சொன்னா ஒத்துக்கொள்வதை தவிர வேற வழி இல்லை. அந்த விஷயங்களை எல்லாம் எத்தனை போராட்டங்களின் மூலமாக கடந்து இன்றைக்கு அனைவருக்கும் சம உரிமை உண்டுங்கிற விஷயத்த கொண்டு வந்திருக்கிறோம் தமிழகம் கேரளா போன்ற மாநிலங்கள்ல. ஆனா இந்த ஆட்சி மீண்டும் அதனை தலைகீழாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறது. அதனால நம்ம வந்து இத்தனை ஆண்டு காலம் போராடி பெற்ற உரிமைகள் பாதுகாக்கப்படுவதிலேயே சிக்கல் இருக்கிறது, புதிய உரிமைகளை கேட்பதற்கான வாய்ப்பே இல்லை. இந்த இடத்துலதான் உறவுக்கு கை கொடுத்தாலும் உரிமைக்கு நாங்கள் குரல் கொடுப்போம் என்று கலைஞர் அவர்களும் திராவிட இயக்கமும்
சொன்னதை நினைவுபடுத்தி பார்க்க வேண்டி இருக்கிறது. அதனால 2024 மிகப்பெரிய யுத்தம் நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் தான் அந்த யுத்தம். முத்தமிழ் அறிஞர் என்கிற தலைப்பை போட்டு இருக்கிறோம். முத்தமிழுக்கு அவர் ஆற்றிய பங்கு, பராசக்தி படம், எல்லா படங்களை பற்றியும் எனக்கு முன்னாலே கருத்தாளர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த தமிழுக்கான சம அந்தஸ்து இந்த ஆட்சி கொடுக்கிறதா? ஒன்றிய ஆட்சி. ஹிந்தியை திணிப்பதற்கான முயற்சி தான் மீண்டும் மீண்டும் எடுக்கப்படுகிறது. நம்ம தமிழ் மட்டும்தான் உயர்ந்ததுன்னு சொல்ல, நமக்கு தமிழ் உயர்ந்தது. ஹிந்தி பேசுற மக்களுக்கு ஹிந்தி உயர்ந்ததாக கூட இருக்கட்டும், தெலுங்கு பேசுற மக்களுக்கு தெலுங்கு உயர்ந்ததாக இருக்கட்டும், அவரவர் தாய்மொழி அவரவருக்கு உயர்ந்தது. அந்த தாய்மொழியில தான் கல்வி கொடுக்க வேண்டும், அந்த தாய்மொழியில தான் நீதிமன்றம் நடக்க வேண்டும், அந்த தாய்மொழியில தான் வந்து அந்த மாநிலத்தினுடைய அலுவல்கள் நடக்க வேண்டும்ங்கிறதெல்லாம் சாதாரணமாக வரவில்லை. இன்ன சொல்ல போனா சென்னை ராஜதானியிலிருந்து மொழிவழி மாநிலங்கள் பிரிந்தது, தமிழ்நாடு என்று அதற்கு பெயர் சூட்டப்பட்டதெல்லாம் யாரோ கையில் எடுத்து அல்வா மாதிரியெல்லாம் கொடுக்கல. திராவிட இயக்கம், அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள் தமிழக சட்டப்பேரவையில் அவர்கள் நடத்திய போராட்டம் ஒரு பக்கம், நாடாளுமன்றத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அருமைத்தோழர் பி ராமமூர்த்தி தமிழ்நாடு என்று பெயரிட வேண்டும் என்ற தீர்மானத்தை கொடுத்தார். ஆனால் முன்மொழிகிற நாள் வந்தபோது அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டதால் அவரால் போக இயலவில்லை. அவருக்கு பதிலாக அந்த தீர்மானத்தை, தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்கிற தீர்மானத்தை நாடாளுமன்றத்திலே பூபேஷ் குப்தா என்கிற மேற்கு வங்கத்தை சார்ந்த கம்யூனிஸ்ட் உறுப்பினர் தான் முன்மொழிந்தார். அதுதான் இந்தியா, அதுதான் அந்த உயர்ந்த தத்துவம். அண்ணா அவர்களும் நாடாளுமன்றத்தில் அதை பற்றி பேசினார். ஆகவே தமிழகத்தில் திராவிட இயக்கம் ஆற்றிய அந்த போராட்டம், நாடாளுமன்றத்தில் மார்க்சிஸ்டுகள் நடத்திய போராட்டம், இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த தமிழ்நாடு என்கிற பெயரே வந்தது. ஆனா ஆளுநர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் தமிழ்நாடுன்னா உங்களுக்கு என்னமோ தனி நாட்டுல இருக்கோம் அப்படின்னு ஒரு கெத்து வந்துருது, ஆகவே தமிழகம் தான் சொல்லணும்னு. அப்படி பார்த்தா ஒரத்த நாடு, பாப்பா நாடு, இந்த எல்லா நாட்டையும் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. சில பேர் பேசுறாங்க ஆளுநருக்கு அரசியல் வரம்பு தெரியுமா, அவர் தெரியாமல் பேசுகிறாருன்னு. ஆனா நண்பர்களே, தெளிவா புரிஞ்சுக்கங்க, அவர் தெரிஞ்சுதான் பேசுறாரு. நமக்கே இவ்வளவு சட்டம் தெரியும் போது அவருக்கு தெரியாதா? ஆளுநருடைய அதிகார வரம்பு என்ன நமக்கு தெரியும் போது அவருக்கு தெரியாதா? தெரிந்தே பேசுகிறார். அடிப்படை பிரச்சனைகளான விலைவாசி உயர்வு, வேலையின்மை, சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல், வெறுப்பு அரசியல், இப்படிப்பட்ட விஷயங்கள், பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை, பட்டியலின பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதாரத்தின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல், இதன் மீது மக்களுடைய பார்வை திரும்பிவிடக் கூடாது என்பதற்காக இப்படியான சர்ச்சைகளை தினந்தோறும் உருவாக்குகிற RSS-னுடைய அரசியல் கருவியாக ஆளுநர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். எனவே அவர் தெரிந்துதான் செய்கிறார் என்று பார்க்க வேண்டும். எனவே கடந்த காலத்திலே கலைஞர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் இப்படிப்பட்ட அம்சங்களில் ஆற்றியிருக்கக்கூடிய பங்கு, இதை ஒட்டி கம்யூனிஸ்ட் இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்படிப்பட்ட அம்சங்களை உயர்த்தி பிடித்த பாங்கு, நம்மை போன்று இன்னும் பல கட்சிகள், இன்னும் பல அமைப்புகள், சங்கரலிங்கனார் போன்ற தலைவர்கள், இவர்களெல்லாம் ஆற்றியிருக்கக்கூடிய உயிரை கொடுத்து தியாகம் செய்து உடைமைகளை இழந்து இன்றைக்கு இந்தியா என்கிற ஒரு நாட்டை கட்டமைத்திருக்கிறோமே, அந்த நாடு சீரழிந்து போகக்கூடிய ஒரு இடத்திற்கு இந்த ஆட்சி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இவர்கள் இன்னும் 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தால் என்ன ஆகும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். தொழிலாளர் உரிமைகள் பறிப்பு, விவசாயத்தில் பன்னாட்டு நிறுவனங்கள் ராஜவாட்டையில் நடப்பதற்கான ஏற்பாடு, அப்புறம் விவசாயம் என்னாகும், தொழிலாளிகள் என்ன ஆவார்கள், எல்லாமே இன்றைக்கு பிரச்சனையாக இருக்கிறது. எனவே கலைஞர் அவர்களுடைய பங்களிப்பை பேசுவது, நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல, அவருக்கு புகழ் சேர்ப்பதல்ல, அவருக்கு நிறைய புகழ் இருக்கு. ஆகவே நாம் இப்ப பேசுற விஷயங்கள் ஏதோ அவருக்கு கிரீடம் வைப்பதல்ல, அந்த பங்கினை நினைவுபடுத்தி இன்றைக்கு பாஜக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற அராஜகத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த பங்களிப்பு நமக்கு எப்படி துணிச்சல் கொடுக்க போகிறது, நமக்கு எப்படி வழிகாட்ட போகிறது என்பதை பார்ப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடப்பதாக நான் நினைக்கிறேன்.
28 அரசியல் கட்சிகள் சேர்ந்து இந்தியா என்கிற ஒரு மேடை, ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அதில் சிறப்பான பங்கை வகித்து கொண்டு இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதில் சிறப்பான பங்கை வகித்து கொண்டு இருக்கிறது. ஒரே நோக்கம் என்பது பாஜகவை தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என்பது. மோடியின் மீது நமக்கு தனிப்பட்ட விரோதம் எதுவும் இல்லை, ஆனால் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது எந்த நோக்கத்திற்காக என்று சொன்னால், தேச விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்தவர்கள், மொழி போராட்டத்தில் உயிர் நீத்தவர்கள், தொழிலாளிகள் விவசாயிகள் உரிமைகளுக்காக நடந்த போராட்டங்களில் எல்லாம் உயிரை கொடுத்தவர்கள், அந்த தியாகத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட இன்றைய அரசியல் சாசனம், இன்றைய இந்தியா, இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள், அதற்குள் பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த அரசு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்கிற சவாலை நாம் இன்றைக்கு முன்னாலே கையில் எடுத்திருக்கிறோம். எனவே வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் கிள்ளி எறியக்கூடிய அந்த மிகச்சிறந்த போராட்டத்தில் தமிழகம் தனித்துவமான பங்கினை வகிப்பதற்கு கலைஞர் அவர்களுடைய கடந்த கால பங்களிப்பும் லட்சியமும் கொள்கையும் உதவும் என்று சொல்லி, வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன்.